ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ் எல்லாருக்குமே, ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ் எல்லாருக்குமே, ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு வாம் வெல்கம். இளவெடுத்தவன் எங்கள் அண்ணன் நாதாரிப்பையன், அவனுக்கு மட்டும் தான் இதை பேச வருது, எனக்கு பேசவே வரல. ஆமாம் கோக்ஸு, என்ன நீ எல்லாம் பேச வர கமெண்ட்ரி பார்க்கல அப்படின்னு சொல்ல, நானும் ஒரு ட்ரை பண்ணலாம் தானுங்க. இவங்க என்ன என்னன்னா, உங்கள் அண்ணன் தான் எப்பயுமே பேசுவோம், உங்கள் அண்ணன் எங்கடா கோக்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து கொரோனா வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். என்னடா சொல்றேன், ரொம்ப சீரியஸா இருக்கும் போலே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை, வேணா அந்த நைட் ஆகட்டும். எனக்கு என்ன, நான் கோயா ஜாஜான் என் இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு கூட போய் ஒரு குத்தால் டான்ஸை போட்டு எடுத்துருங்க, அவன் பார்த்துட்டு ஆக்சிஜன் ஆக்சிஜன் சொல்லி கதறிட்டு இருக்கான். அதெல்லாம் விட்டு தரலைங்க, நான் இருக்கல என் கூட நீங்க வந்து குத்தால் அடிங்க, தலை கடிக்குமா கும்மா கும் தலை கடிக்குமா கும்மான் குத்தால் அடிப்போம். நம்ம சங்கத்தாளுங்க மைண்ட் பி லைக், என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். முட்டாளக்கடி கிரிக்கிரி செவாப்பட்ட வடகரி. ஆமாம் கோத்து, ஃபஸ்ட் டைம் டப்போன வந்திருக்கு, என்ன ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கண்டன் எடுத்துருந்தது இப்போ சொல்லி, என்ன கண்டன்றா இது அப்படின்னு சொல்லி நான் தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மகாபாட்டி அவள் என்னன்னு சொல்கிறது, ஒரு அரக்கி தான் அவன், நான் 21 கிலோ வீட்டுக்கே டஃப் கொடுப்பா போல, ஃபுல்லாக ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் ஆக்கிறவன் நான் தாரி பொண்ணு. எங்கள் வந்து எங்கள் ரேங்க்டு புஷிங் போகும்போது ஒரு கிளாமாஸ் பிளேயரோட இந்த கிளாஸ் போய் ஃபஸ்ட் லைட்டு நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, நான் ஏடபிள்யூ எனக்கு ரெண்டு கூட நான் சச்சக்கே ருச்சிங் பண்ணி அடிப்பேன்னு சொல்லி பெருமையாக பீத்திட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் வந்து என்ன ருச்சிங் பண்ணி அவாடு, அதெல்லாம் சரியா கோக்ஸு, ஏன்டா ஒரு வாரமாக வீடியோ வரல, அதை சொல்லுடா நீ முதல்ல, அதை சொல்கிற அவன் கை காலை வெட்டாமல் விட மாட்டான்டா, நான் தாரி போயிடுறேன், உன் வீடியோ பார்க்காம எங்களால் ஒன்றும் தூங்க முடியலடா, அதெல்லாம் ஓவராக்டிக்காக இருக்குல்ல. சரி, அதாவது என்னவென்று பார்த்தீங்கன்னா, டே இருக்காத சொல்லிடு, கோமா காலத்தில் இருக்குன்னு சொல்லலாம், சொல்லிடுறேன் அதாவது என்னவென்று பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்து கோமா ஸ்டேஜில் அம்ஞம்யா, அவன் கொரோனா வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கனால அதனால் வீடியோ போட முடியாமல் போய்விட்டது. ஸோ மன்னிச்சு கொள்ளுங்க, இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக வரக்குள்ளும் வரும். ஐயோ வைத்துக்குதே, மன்னிச்சுக்கோங்க நண்பர்களை, ஃபஸ்ட் டைமோட பீட் பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது, அதெல்லாம் பொறுத்து பார்த்துக்கோங்க ஓகேவா. ஏடா சின்ன பண்ணி நீ மூட்டாங்க மாதிரிலாம் விட்டுருவனாடா, போடு போடு இங்கே டபுள் டாக்டரா, என்ன என்னை பதறிச்சிக்க முடியுமாடா. ஆனால் ஆமாம், உங்கள் அண்ணன் நல்லா குச்சி குச்சி தான் அண்ணன் தாண்டம் ஆடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அண்ணன் தான் இல்லை கோவிட் சொன்னியடா, யாரடா ஏமாத்த பார்க்குற கோப்ஸே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது, அதனால தான் உயிரோடு இருக்கான். இன்றைக்கி அம்யா ஒரு கண்டு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கான், நாளைக்கு செத்துருவான்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, எங்ககிட்ட பேசிட்டு இதை சொல்ல மறந்துட்டேனே, அந்த ஆக்கர் இத்து போனவன், அவன் கிளாஸ் போய் படுக்க போட்டான், எம்ஐடி போய் அடிச்சாரு, பார்க்கலாம் ரிவைவ் பண்ணி பாருங்கள், இப்போ என்னையும் படுக்க போடுவான், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணு ஓடியா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக பார்ப்பேன், அதாவது ஜாலியாக இருப்பேன் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா, நானும் நான் பெரிய வீரன்டா, நான் அடிப்பேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு ப்ரோ, ஆக்கர் நான் அடிக்கிறேன் ப்ரோ, நான் நான் என்னை பற்றி தெரியாதா உனக்கு, சகல அடி பார்ப்பதில்லையே, நான் சொன்னேன் முடிச்சோட்டா அடிச்சாட்டி. அப்புறம் என்னை பார்த்து திரி திரி திரும்பி சிரிச்சார் அவர் கிளாஸ் போய், வேறு என்ன பண்ணுறது, இவன் தான் அந்த ஹேக்கர் ஏகே சார், என்னது இது, இந்த ஹேக்கர் பசங்களாம் வந்தால் ஃப்ரீ ஃபயரில் விளாட முடியுமா, இந்த ஆட்டோ சங்கர் என்ன மாதிரிலாம் அடிக்கிறாலும் பாருங்கள், இந்த மாதிரி ஹேக்கரை நீங்கள் வாழ்நாள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி என்ன, யாதா டபுள் வெயிட் எடுத்துட்டான் முடிச்சுட்டா ஆட்டத்தை முடிச்சுட்டா, என்னையே எட்டு ஷாட் கூட படுக்க போட்டேன், எத்தனைக்கு இல்லை எட்டு ஏழு கிலோ எட்டிக்கலாம் எட்டிக்கில்லு முடிச்சுட்டா. ஜும்பாலே ஜும்பாலே ஜும்பா ஜும்பா ஜும்பாடே ஜும்பாளே சிந்தக்கு சிந்தா ஏ சிந்தக்கு சிந்தா, இது என்னோடய புது ட்ரெயினாக சொல்லலாம், அவனோட அம்யா சாங்க நான் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அவன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், கொஞ்சம் லைக் போட்டே எத்தனை தடவை சொல்லுவாதா, இதோட 10வது 100வது டைமு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கிறது தான், அதாவது ஒரு லைக்கு நான் எப்படி அதாவது பேசியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் பேசியிருக்கேன், எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் அப்போ போட்டான். ஐயோ ஐயோ, இந்த மாதிரி தான் என்னையும் போட்டேன், நீ தான் போட்டு முடிச்சான், 544 ஐயோ எடுச்சாட்டா போடுறாளே, இவ்வளோ பெரிய ஆக்கரை நான் பார்த்தது, இந்த இடத்துல நான் அப்புறமே கண்டினியூ பண்ணுவோம், போடு செத்துட்டான் போடு. ஐயோ டே பாவி, என்ன என்னடி என்னடி பண்ணுற சாமி, பார்த்தீங்களா எதுதான் சொன்ன, என்ன மாதிரி அடிக்கிறான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, இப்போ சோனிக்கு வெளியே தான் இருக்கா, இன்னொரு சாட்டு கட்டுவா போறேன், இளவெடுத்தவன் நாசமாக ஓடி நாசமாக போவேன், எங்கள் அண்ணன மாதிரி கோயில் வந்து சாவடி நீ, இது ஏன் அம்யா இது என்னோட இது சாவடி, என் கருணாக்கு மச்சனாக்கு இருக்கடி, சத்துருவேன் சத்துருவேன் நீ, தெரு தெரு பிடிச்சோம் குத்தி குத்தி காட்டுறான், இங்கே வாடி இங்கே ஒரு எளிமையை நீ போடுன்னு சொல்லி குத்தி குத்தி காட்டுறான், உருப்பிடுவான் அதான் இவன் ஒருத்தி போட்டு விட்டான், இவங்கெல்லாம் உருப்பிடுவானுங்க, நாசமாக போவானுங்க நாசமாக போவானுங்க, அது இந்த இடத்துல ஒரு ஹெட்ஷாட் வைப்பா பாருங்க, அவளுக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன், ஒரு பெரிய ஃபேன் ஸ்கோப் எங்கே வைக்கிறா பாருங்க, ஒரு இடத்துல வந்து வானத்தோட ஸ்கோப் வச்சு அடிப்பா, ஒருத்தன் பேராசூர்லேருந்து வருவான் அவளை முடிச்சு விட்ருவான், என்னது இது, நான் வச்சுட்டா 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 சனியும் பிடிச்ச வச்சுட்டா.
இதில் நானும் ஒரு இதாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து நானும் ஒரு உஷார் பண்ணி விட்டு அப்புறம் இந்த பைசா பைசான்னு சொல்லுவானுங்க, அது இருக்காத பாருங்க, நானும் இந்த மாதிரி ஆக்கர் கூட போய் புஷ் பண்ணலான் இருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னடா பையி என்னடா நீ அப்படி மாதிரி சொன்னீங்களா, என்னையே பண்ணுறது போனால் ஒரு ஸ்குவாடில் எல்லாம் ஏ எனக்கு சிக்கன்றா மட்டன்றது டே ஆஃப்லைன் நெட்ரா ஃபிளைட்டில் வச்சா பிங்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஓடிடுறானு. என்ன எனக்கு சொல்கிறது எல்லாம் பாட்டுங்களா இருக்கானு, இந்த மாதிரி ஆக்கர்ஸ் கூட போனால் வாடி வாடின்னு சொல்லி எப்படியே கிளான் மாஸ்டர் புஷ் பண்ணி போயிடலாம் தான் நானும் பார்க்குறேன். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது ஆக்கராக இருந்தால் கொஞ்சம் போட்டுவிட்டா நல்லா இருக்கும். சும்மா சொல்கிறேன், பண்ணுக்கு சொல்கிறேன், சீக்கிரம் எடுத்துக்காதீங்களா. சரி, ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்துக்கணும். நம்ம மந்திரத்தை போடாமல் மந்திரம் தான் நம்ம வீடியோக்கே அழகு போட்டு விடுவோமா? என்ன மந்திரத்தை போட்டு விடலாம்? ஹீமா பாபி பபிசா ஹீமா பாபி அப்படியா, அதாவது பாபி பாபி ஹீமா சா பாபி பாபி தம்மாசா மாமி மாமி மம்மி சா. எனக்கு வரலைங்க, அடுத்த வீடியோ இருந்து ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட் ட்ரை மெல்ல மெல்லதான் பிக்கப் பண்ண முடியும். குட்டாலக்கடி கிரிக்கிரி செவாப்பட்டா வடகரி எது எப்படி இதை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டேன்னா ஒன்றுனா சொல்லுவோம். மக்களே, இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. நான் அல்ட்ரா பேனை தான் பாரு அம்மா ஆத்தாடி அந்த இடத்துல கோப்பு வச்சா அந்த இடத்துல எட்டு அடி பாவி சிரிக்கி என்னடி இப்போ ஒரு எட்டு வைப்பா பாருங்க, வானத்துலேருந்து எட்டு வைப்பா மெடிக்கிட்டு போகிற சுத்து சுத்து உனக்குலாம் சுத்து நீ என்னடி உனக்கு ஹெல்த் ஆகும் போட்டிருக்கலாம். நீ என்னது இது ஹெட்ஷாடாக மட்டும் தான் தனியாக இருக்கும் போல, இப்போ வைப்பா பாருங்க ஒரு சாட்டு போடு சாகடியாமே இப்போ கீழே வந்துதான் பாருங்க. என்ன வானத்தில் எப்படி ஸ்கோப் ஆட்டோ ஸ்கோப் போகுது என்ன என்ன இளவோ. இப்போ இன்னொரு சம்பவம் நடக்கும் பாருங்க, வச்சுட்டான் முடி இதில் வந்து இவை பாடி சாட்டு வச்சதுன்னா அது எவ்வளோ தான் வச்சது முடிச்சுடுவோம் அவ்வளோதான் எடுச்சாட்டு போடு முடிச்சு விட்டா முடிச்சு விடு முடிச்சு விடு முடிச்சு விடு இந்த இடத்துல போடு ஐயோ இந்த இடத்துல மகாஃபேனாயிட்டேங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க, ஒரு ஹேக்கர் ஹேக்கரை வந்து ஒரு பிளேயர் கொண்டுருவான். அந்த பிளேயர் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, ஒரு பாட்டு பையன் தான் அழுத்தி பிடிச்சிருவான். அதாவது என் செல்லக்குட்டி அந்த என்னது க்ரீன் போகிற வச்சு அழுத்தி விடுவான். இந்த இடத்துல வா பாருங்க 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 அப்படி ஏறி குடிச்சு எமைட்டி பிடிச்சி ஏறி குடிச்சிட்டு போடுவான். லேண்ட்மைன் வேறு தச்சுட்டா நானும் எங்களால் விழுந்து 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 பிரிச்சோம். அப்படின்னா வகி இவனுங்க ஜெயிக்க மாட்டானுங்களா, மூவியெல்லாம் அடிக்க மாட்டாங்களா சொன்னீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நாசமாக போனவன் சனியை முடிச்சவன் இளவெடுத்தவன் போய் காப்பாற்றி விட்ருவான். அதுவும் உயிரை கொடுத்து காப்பாற்றுவான். அவன் யார் அந்த மகாமண்ணை யாருன்னு அவங்கள காட்டணும்னு விரும்புகிறான். ஒரு எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, அதான் இந்த இந்த நாய் தான் நினைக்கிறேன், இந்த நாயா இந்த நாயில் இந்த நாய் இல்லை இன்னொருத்தன் இன்னொருத்தன் முதல்ல சுட்டி பண்ணணும் அந்த நாய் தான் போய் காப்பாற்றும். இப்போ பாருங்க எப்படி காப்பாற்றுறான்னு தான் ஓடுறா பாருங்க தோணுக்கு வெளியே அந்த மிஷினை போய் காப்பாற்றி வரான் டோக்கனு. என்னம்மா ட்ரிக்ஸ் பண்ணி காப்பாற்றுறான் பாருங்க. அதுவும் அந்த எனிமையை அவனை அடிப்பான், எனிமையை அடித்தான் இந்த மாதிரி க்ளூவால் போடுறான் இப்போ பாருங்களேன். தா டே டே டேய் என்னடா இது என்ன பித்தலாட்டா இது டே டே பசங்களா டேய் என்னை என் தலைமை ஜீவி முத்தாக வச்சிடாதே நான் ஆதாரி போயிடே காப்பாற்றி விட்டுட்டான். ஆ வருவா பாருங்க இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் கொடுப்பா பாருங்க என்ட்ரன்ஸ் கொடுப்பா பாருங்க. என்னையடா அடிச்சிங்க மொத்த பேரி முடிக்கிறேன்டான்னு இறங்கி அதே இடத்துல அவள் உட்பாக்கியே போய் எம்ஐடி போய் பொறுக்கி எப்படி அடிக்கிறாருன்னு பாருங்கள் மக்களே. இவளுக்கு நீங்கள் உண்மையாலே ஃபேன்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அதாவது இந்த ஹேக்கருக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து டப் பண்ணியிருக்கேன். டே மச்சான் டே டே சிரிபண்டாதான் மதுரக்காரனை சீண்டி பார்த்துட்டாரி மச்சான் அருவாளை ஏறாவன வெட்டா போட மாட்டானாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு டப் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபஸ்ட் ட்ரை அப்படின்னு பார்த்து கொஞ்சம் லைக்கு முக்கியமே இல்லை, கொஞ்சம் லைக் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கு நானும் போய் ஏய் நீ எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்துல என்னையும் பெரியாலும் சொல்கிறாங்க பார்த்துலன்னு நல்லா கூத்தாடிட்டு இருப்பேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா. ஆ லைக் லைக் ஆ தட்டிட்டு நான் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ போய் அவ்வளோ ஊட்டியாக இருப்பா பாருங்க என்ன மாதிரி நான் பொறுக்கிட்டான் பொறுக்கு 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 பொறுக்கிட்டா எம்ஐடிபி கேட்டு புரியுமே முடிச்சுட்டா ஆட்டத்தை முடிச்சுட்டா ஆட்டத்தை முடிச்சுட்டா. ஸோ ஒரு வாரமாக நம்ம வீடியோ போடவில்லை, ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக போடு முடிச்சுட்டா முடிச்சுட்டா கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் போகும், ரெக்கணும் கொஞ்சம் ரெக்கமெண்ட்ஸ் போகணும்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஷார்ட் வைப்பா பாருங்க ஒரு அல்ட்ரா ஷார்ட் வைப்பா அல்ட்ரா ஷார்ட் போடு அவ்வளோதான் அவ்வளோதான் முடிச்சு போயா முடிச்சுட்டா. கொஞ்சம் சத்தமாக கொஞ்சமாக இல்லை ரொம்ப சத்தமாக நான் கத்தி கத்தி பேசியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேணாம் ஃபஸ்ட் டைம் சொன்னால் இந்த ஏற்பாடு அடிப்பீங்க, இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை மன்னிச்சிருங்க. நல்லாயிருக்கா வீடியோ நல்லாயிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ சேனல் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, ஒரு நான் ஒரு வாரமாக வீடியோ போடாதனால நோட்டிஃபிகேஷன் போயிருக்காது. ஸோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஏஜென்ட் கோக்ஸ். பாய் பாய்.